Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 3 அத்தியாயம் 10 கங்கதேவனின் விருப்பம். அக்ரமந்திரத்துக்குள் நுழைந்து உள்ளறை வாயிற்படியில் நின்ற கங்கதேவன் நினைவிழந்து கிடந்த பலவர்மனை வினாடி பொழுதில் அடையாளம் கண்டுபிடித்து விட்டதையும், அப்படி அடையாளம் தெரிந்துவிட்டதால் அவன் வாயிலிருந்து உதிர்த்த உக்கிர சொற்களையும், அந்த சொற்களை தொடர்ந்து தன் மீது திரும்பிய விபரீத பொருள் தொடங்கிய பயங்கர பார்வையையும் கவனித்த இளைய பல்லவன் மீண்டும் ஒரு புயல் உருவாகிறது என்பதை புரிந்து கொண்டாலும், தன் மனத்தில் ஓடிய எண்ணங்களை வெளிக்க காட்டாமல், 4-5 நாட்களாகவே இப்படித்தான் படுத்திருக்கிறார் என்று கங்கதேவனிடம் கூறினான். கங்கதேவனுடனே பதில் ஏதும் சொல்லாமல் அந்த உள்ளறையை ஒருமுறை துழாவி பார்த்தான். பிறகு பலவர்மன் தலைப்புறத்தில் உட்கார்ந்து அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த காஞ்சனாதேவியை கவனித்தான். கடைசியில் காஞ்சனாதேவியை சுட்டிக்காட்டி, யார் இவள் என்று வினவினான். கங்கதேவன் பார்வையிலும் குரலிலும் இருந்த அவமரியாதையை கவனித்த போதும், உணர்ச்சிகளை பறக்க விடாத இளைய வல்லவன், இவர்கள் தலைவரின் புதல்வி என்று தன் குரலில் மரியாதையும் ஓரளவு கண்டிப்பையும் காட்டி கூறினான். கங்கதேவன் ஆழ்ந்த சிறுவிழிகள் பெரிதாகி விடுவன போல் ஒருமுறை பள்ளத்தில் உருண்டன. என்னிடம் போய் உதவாதென்று சொல்லவில்லை நான் என்று சீறினான் கங்கதேவன். நான் போய் ஏதும் சொல்லவில்லை என்று அடக்கமாகவே வந்தது இளைய வல்லவன் பதில். பலவர்மனுக்கு பெண் ஏது என்று மீண்டும் கேட்டான் கங்கதேவன். சொந்த பெண் இல்லை, இவள் வளர்ப்பு பெண். இவள் பெயர்? உண்மை பெயர் எனக்கு தெரியாது, ஆனால் அக்ஷய முறையில் இவளை மஞ்சள் அழகி என்று சொல்கிறார்கள். மஞ்சள் அழகி என்று பெயர் உண்டா? உண்மை பெயர் அல்ல, காரண பெயர். இவள் மேனி பொன்னை போல மஞ்சள் நிறம் பெற்றிருப்பதால் மஞ்சள் அழகி என்று அங்குள்ளவர்கள் அழைக்கிறார்கள். இதை கேட்டதும் கங்கதேவன் காஞ்சனாதேவி மீது தன் கண்களை ஓட்டினான். அவள் கையும் கழுத்தும் முகமும் அத்தனை மஞ்சள் இல்லை என்றாலும் பொன்னிறம் பெற்று கண்ணை கவர்ந்ததை கண்ட கங்கதேவன் சித்தத்தில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து உலாவின. அதன் விளைவாக அவன் வேறெந்த கேள்வியும் கேட்காமல் அந்த அறையை விட்டு வெளியே கிளம்பினான். அவனை தொடர்ந்து தளத்துக்கு வந்த இளைய வல்லவன் முகம் உணர்ச்சியற்று வெறும் கல்லாயிருந்தது. அவன் நடையிலும் ஒரு கடுமை இருந்ததை மற்ற மாலுமிகள் மட்டுமின்றி அமீரும் கண்டியத்தேவனும் கூட கவனித்தார்கள். இளைய பல்லவன் அக்ரமந்திரத்தில் சென்று சமயத்தில் மருந்து கலவை போட கீழறைக்கு சென்றிருந்த சேந்தனும் அந்த சமயத்தில் உயர தளத்துக்கு வந்து இளைய பல்லவனின் உணர்ச்சிகளை இறுக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு காரணம் புரியாமல் மிரண்ட விழிகளை மற்றவர் மீது ஓடவிட்டான். இளைய பல்லவன் உக்ரத்துக்கு காரணம் சொல்லும் நிலையில் யாருமில்லை என்றாலும், அவனை கடும் சீற்றத்துக்குள்ளாக்க கூடிய சம்பவம் ஏதோ அக்ரமந்திரத்தில் நடந்திருக்கிறது என்பதை அமீர் மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டான். ஆகையால் கங்கதேவனை தொடர்ந்து நடந்த இளைய வல்லவனை பின்பற்றி தானும் நடந்து சென்றான். கடல் புறாவின் தளத்தை மீண்டும் இருமுறைகள் சுற்றி பார்த்த கங்கதேவன் தன்னை தொடர்ந்து வந்த இளைய வல்லவனை நோக்கி திடீரென திரும்பி, இதில் ஏதோ சூட்சமங்கள் இயந்திர வசதிகள் இருப்பதாக சொன்னாயே என்று வினவினான். ஆம், இருக்கின்ற தலைவர் என்றான் இளைய வல்லவன். வரட்டு கூறுவேன், வாட்டு பார்க்கிறேன் என்று கங்கதேவன் கேட்டான் இளைய வல்லவனை. இந்த சொற்களை கேட்டதும் அமீர் சற்று அயர்ந்து விட்டானே தவிர, சிறிதும் அயராத இளைய பல்லவன், தளத்தில் நின்றபடி சூட்சமங்களை நீங்கள் அறிய முடியாது தலைவரே. படகில் கடற்புறாவில் இருந்து சிறிது தூரம் தள்ளி நின்றால் இதன் சூட்சமங்களை பார்க்க முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும் என்றான். ஏனப்படி என்று வினவினான் கங்கதேவன். இருக்கிற சூட்சமங்கள் இறக்கைகளுக்கு அடியில் இருக்கின்றன. தளத்திலிருந்து உருளைகளை திருப்பினால் இறக்கைகள் எழுந்து விரியும். அவற்றின் அடியில் இருக்கும் இயந்திர வசதிகள் மேலிருந்து நீங்கள் எப்படி பார்க்க முடியும் என்று பதிலுக்கு இளைய பல்லவன் கேட்டு வைத்தான். கங்கதேவன் அதை பற்றி பிறகு ஸ்ரத்தை எதுவும் காட்டவில்லை. மீண்டும் யோசனையில் ஆழ்ந்து தனது பெரும் மீசையை தடவிக்கொண்டான். அடுத்தபடி அவன் உதடுகளில் பழைய மந்தகாசம் நிலவியது. சரி கங்கதேவா, உன் மரக்கலங்களை இனி துறைமுகத்துக்குள் கொண்டு வந்து விடலாம். போரில் ஏதாவது மரக்கலங்கள் சேதப்பட்டிருந்தால் பழுதும் பார்க்கலாம். உனக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருகிறேன். என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டான் இளைய பல்லவன் தோல் மீது கையை போட்டுக்கொண்டு. அவன் உணர்ச்சிகளின் திடீர் மாறுதல், திடீரென தோல் மீது கையை போட்டு அவன் காட்டிய நேசப்பான்மை அனைத்தும் நல்லதற்கல்ல என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் கங்கதேவன் போலவே நடிக்க தொடங்கி, தலைவர் உத்தரவுப்படி எதை வேண்டுமானாலும் செய்கிறேன். முதலில் சோழர் மரக்கலங்கள் இரண்டைத்தான் பழுதுபார்க்க வேண்டும். அவைதான் போரில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை துறைமுக கரையில் உடனே இழுக்க அனுமதி வேண்டும் என்றான். அனுமதி கொடுக்கப்பட்டது. இதை சொல்லி இளைய பல்லவன் முதுகை ஆதரவுடன் தட்டினான் கங்கதேவன். தலைவர் அன்பு நிகரற்றது என்று பணிவை காட்டினான் இளைய பல்லவன். சரி, அடுத்தபடி கடற்புறாவை என்ன செய்ய உத்தேசம்? நாங்கள் தங்கள் 4 கப்பல்களும் பழுதுபார்க்க வேண்டிய சோழர் கப்பல்கள் 2 ஆக 6 கப்பல்கள் தான் துறைமுகத்தில் நிற்க முடியும். சோழர் கப்பல்கள் பழுதுபார்க்கப்படும் வரை கடற்புறா துறைமுக வாயிலேயே நிற்பது நலமல்லவா
என்று இளையபல்லவன் தனது கருத்தையும் சொல்லி கங்கதேவனை யோசனை கேட்பது போல கேள்வியாகவும் வசனத்தை தொடுத்தான். கங்கதேவன் தனது கையை இளையபல்லவன் தோளிலிருந்து எடுத்துவிட்டு திரும்பி அவனை நோக்கினான். உனக்கு கடற்பழக்கம் நிரம்ப இருக்கிறது என்று சிலாகிக்கவும் செய்தான். இளையபல்லவன் புன்புறவன் செய்துவிட்டு சொன்னான், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று தமிழர் சொல்வார்கள், கடற்பழக்கமும் அப்படிப்பட்டதுதான் என்று. உண்மை உண்மை, உற்சாகத்துடன் உதிர்ந்தன கங்கதேவர் சொற்கள். ஆகவே கடலில் சிறு வயது முதல் பழகிவிட்டவர்களுக்கு எங்கு சென்றாலும் துறைமுக அமைப்பு, அங்குள்ள இடவசதி இவற்றை கவனிப்பது வழக்கமாகிவிடுகிறது என்று தான் பிறவி மாலுமி என்ற ஒரு பெரும் பொய்யை சர்வசாதாரணமாக சொன்னான் இளையவல்லவன். இதற்கு பிறகு கங்கதேவன் போக்கு அடியோடு மாறிவிட்டது. அவன் முகம் திடீரென மலர்ச்சி பெற்றது. கங்கதேவா, நானும் முன்னை போலத்தான் சிறு வயது முதல் கடலாடுகிறேன். எனக்கு நிலத்தை கண்டாலே பிடிப்பது கிடையாது. கடல் ஓடுவதும் போராடுவதிலுமே இன்பெல்லாம் இருக்கிறது. நம் இருவர் மனப்போக்கு வாழ்க்கை எல்லாமே ஒரு விதம், பெயரிலும் பொருத்தம் இருக்கிறது. இனி இந்த கடல் மோகினி சம்பந்தப்பட்டவரை நீ வேறு நான் வேறு இல்லை. நீயிடும் கட்டளைகள் என் கட்டளைகள் போல் நிறைவேற்றப்படும். ஆனால் நீ ஒரு சில விஷயங்களை நிறைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றான் அன்பு ததும்பும் குரலில். சொல்லுங்கள் தலைவரே என்றான் சோழப்படைகிறவர். எனக்கும் கடற்போர் தெரியும், சந்தேகம் என்ன? கப்பல்கள் எந்த இடத்தில் எப்படி நிறுத்தப்பட்டால் எனக்கு பாதகம் என்பது தெரியும். இது தெரியாதிருக்க முடியுமா? இதுவரை நீ தெரிந்து கொண்டால் போதும். தவிர இன்னொரு விஷயம் என்ன தலைவரே? பாலவர்மனை என்ன செய்யப் போகிறாய்? கடல் போகிலில் இறக்கி சிகிச்சை செய்ய வேண்டும், அது என் கடமை என்று இளையபல்லவன் கூறி கங்கதேவனை ஏறெடுத்து நோக்கினான். தயக்கமின்றி மிகுந்த அன்புடன் வந்தது கங்கதேவன் சொற்கள். உன் கடமை மட்டும் என்ன, என் கடமையும் அதுதான். பாலவர்மனை கொல்ல எனக்கு காரணம் இருக்கிறது. ஆனால் தென்கலிங்க மன்னருக்கு மரக்கலம் கொண்டு செல்லும் இவனை கொல்வது அரச துரோகமாகும். ஆகவே இம்முறை இவனை தப்ப விடுகிறேன். கடல் போகினியில் இவனுக்கு தீங்கி எதுவும் நேர்விடாது. என் விடுதியிலேயே இவனை வைத்து சிகிச்சை செய்யலாம். மருத்துவர்கள் கூட இருக்கிறார்கள் என்றான் கங்கதேவன். மருத்துவர் தேவையில்லை, என்னிடம் ஒருவர் இருக்கிறார் என்று பதில் கூறினான் இளையபல்லவன். நல்லது நல்லது, அவனை கொண்டே சிகிச்சை செய்து கொள் என்ற கங்கதேவன். கங்கதேவா, நீ துறைமுகத்துக்குள் உன் மரக்கலங்களை இன்று மாலை கொண்டு வந்து விடலாம். எனது நான்கு கப்பல்களையும் சற்று விலக்கி சோழர் மரக்கலங்களுக்கு வழிவிட பிற்பகல் வரை பிடிக்கும் என்று கூறிவிட்டு புறப்பட சித்தமானான். அவன் புறப்பட முற்பட்டு விட்டதை குறிப்பால் உணர்ந்த கடற்புறாவின் மாலுமிகள் வெகு சீக்கிரம் நூலேணியை தொங்கவிட்டு இழுத்து பார்த்து சரி செய்தார்கள். அத்துடன் இளையபல்லவனிடம் விடைபெற்றுக் கொண்டு நூலேணியில் இறங்க முற்பட்ட கங்கதேவர், கங்கதேவா என்று இளையபல்லவனை அருகில் வரும்படி அழைத்தான். அருகில் வந்த இளையபல்லவனிடம் அவனுக்கு மட்டுமே கேட்கும்படி சொன்னான், இதோ பார் கங்கதேவா, யாருக்கும் நான் ஆயுளில் அளிக்காத வசதிகளை உனக்கு அளிக்கிறேன் என்று. அந்த முன்னுரைக்கு காரணத்தை அறியாத இளையபல்லவன், ஆம் தலைவரே, அதற்கு நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறினான். கங்கதேவன் புன்முறுவல் செய்து ரகசியமாக கேட்டான், கடமைப்பட்டிருப்பதை எப்படி காட்ட உத்தேசம் என்று. இளையபல்லவன் மூளை துரிதமாக வேலை செய்தது. எப்படி காட்டச் சொன்னாலும் காட்டுகிறேன் என்று உதறுகள் உணர்ச்சியின்றி சொற்களை உதிர்த்தான். எதை செய்ய சொன்னாலும் செய்வாயா? கங்கதேவன் கேள்வி ஆவலுடன் வந்தது. முடிந்ததை கண்டிப்பாக செய்வேன் என்று பதில் சொன்ன இளையபல்லவன், என்ன செய்ய வேண்டும், உத்தரவிடுங்கள் என்று கேட்கவும் செய்தான். சமயத்தில் உத்தரவு வரும் தேவா, சமயத்தில் வரும் என்று கூறிவிட்டு நூலேணியில் இறங்கி சென்று விட்டான் கங்கதேவன். அடுத்த சில வினாடிகள் கங்கதேவன் படகு கடல் நீரை கிழித்து கொண்டு துறைமுகத்தை நோக்கி வெகு வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த படகு செல்வதை பார்த்து கொண்டே நீண்ட நேரம் தளத்திலேயே நின்று கொண்டிருந்தான் இளையபல்லவன். அமீர் படைத்தலைவனை அணுகி, படைத்தலைவரே, இவன் எப்படி என்று வினவினான். நான் இதுவரை சந்தித்த எதிரிகளுள் மிகவும் அபாயமானவன் என்று லேசாக கவலை பாய்ந்த குரலில் பதில் வந்தது இளையபல்லவன். பலவர்மனவா என்று அமீரின் கேள்வியில் வியப்பு பிரதிபலித்தது. பலவர்மனை விட பன்மடங்கு அபாயமானவன் என்றான் இளையபல்லவன். வெறும் வருடனாக இருக்கிறான் பார்ப்பதற்கு. ஆம், பண்பாடு கூட இருப்பதாக தெரியவில்லை. அந்த சொல்லுக்கே அங்கு இடமில்லை. அப்பேற்பட்டவன் வாசகத்தை அமீர் முடிக்கவில்லை. இளையபல்லவனை இடைமறித்து முடித்தான். அப்பேற்பட்டவன் எப்படி புத்திசாலியாக இருக்க முடியும் என்று கேட்கிறாய் அமீர். எனக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. இவன் முரடன், பண்பை அறியாதவன். இருப்பில் கூறிய பக்தி இருக்கிறது, புத்தி இருக்கிறது. நமது எண்ணங்களை நிமிட நேரத்தில் அலசி விடுகிறான். இவனிடம் நமது திறமை முழுவதையும் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையுடன் இரு அமீர். மற்றவர்களையும் எச்சரிக்கைப்படுத்துவை. சீக்கிரம் அவனிடமிருந்து நான் செய்தி எதிர்பார்க்கிறேன். அமீரின் முகத்தில் கவலை தெரிந்தது. என்ன செய்தி எதிர்பார்க்கிறீர்கள் என்று வினவினான். என்னை சீக்கிரம் விருந்து கிடைப்பான். எதற்கு? விஷம் வைத்துக் கொள்ளவா? அல்ல, என்னை திருப்தி செய்ய. எதற்கு உங்களை திருப்தி செய்ய வேண்டும்? ஏதோ ஒன்றை என்னிடம் எதிர்பார்க்கிறான் அவன். என்ன என்று ஊகிக்க முடியுதா உங்களால்? ஓரளவு ஊகிக்க முடியும், முழுவதும் ஊகிக்க முடியவில்லை. அவன் எதிர்பார்ப்பது? இளையவல்லவன் பதில் சொன்னான். அந்த பதில் அமீரை அப்படி தூக்கி வாரி போட்டது. தங்கள் அபாயம் உச்சநிலைக்கு செல்வதை உணர்ந்து கொண்டான் அமீர். அந்த உணர்வால் பெரும் கோபமும்
அவன் முகத்தில் துளிர்விட்டது. விருந்துக்கு உங்களுடன் நானும் வருகிறேன் என்றான் அமீர் உக்கிரத்துடன். எதற்கு என்று வினவினான் இளைப்பளவன். அந்த பாதகனை கொல்வதற்கு என்றான் அமீர். அவன் சொற்கள் நெருப்பு துண்டங்கள் என உதிர்ந்தன. அவன் வலது கையும் இடையிலிருந்த குருவாள் ஒன்றை பயங்கரமாக தடவியது. தொடரும்.